வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், சனி பெயர்ச்சி 2023 to 2025 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. 2025 ஏப்ரல் மாதத்தில் அந்த சனி பெயர்ச்சி முடியும், அடுத்த சனி பெயர்ச்சியாக வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட 2.5 வருஷம் அந்த சனி பெயர்ச்சி நடக்க போகுது. இதோடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் தான் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா விதி கிரகம் என பண்ணக்கூடிய சனி ஒரு விதியை வந்து நிர்ணயிக்கிறது, ஒரு மனிதனுடைய ஃபேட் டெஸ்டினி இதுதான் விதி அப்படிங்கிறத சனி தான் டிசைட் பண்ணும். காலச்சக்கரத்துக்கு 10வது வீடு 11வது வீடு இந்த சனியோட வீடு, மகரம் கும்பம். ஸோ இப்போ 7.5 சனி யாருக்கெல்லாம் வரப்போகுது, அஷ்டமத்து சனி யாருக்கு வரும், கண்டக சனி யாருக்கு வரும், இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், சனி தசை நடக்குதா செக் பண்ணிங்க, சனி புத்தி நடக்குதான்னு பார்த்துங்க. சனி உங்கள் சுய ஜாதகத்தில் ஆதிக்கம் பண்ணுறாரா, எப்படி ஆதிக்கம் பண்ணுவார், ஃபஸ்ட் ஹவுஸில் இருப்பார், 7ல் இருப்பார். ஸோ சனி பார்வை விழுந்துடும், லக்னாதிபதி சனியோட சேர்ந்துருக்கும், இல்லை லக்னாதிபதி சனியோட நட்சத்திரமில் இருக்கும், சனியோட நட்சத்திரம்ல லக்னம் கணிக்கப்பட்டிருக்கும், இல்லை சனியோட லக்னமாகவே நீங்கள் பிறந்திருப்பீங்க, அல்லது சனியோட ராசியில் இருப்பீங்க. அப்போ சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ தான் அந்த பலன்கள் வந்து பூரணமாக உங்களுக்கு பொருந்தும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ண வேண்டியது 2-3 விஷயம் தான். ஒன்று, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது. ரெண்டு, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார், அவர் 6ஆம் இடத்துல இருக்காரா, 12ல் இருக்காரா, 10ல் இருக்காரா, 2ல் இருக்காரா, 4ல் இருக்காரா. இதில் ரொம்ப கெடு பலன் அப்படின்னு கொடுக்குற இடம் வந்து 8-12. இந்த 8-12 தவிர மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளஸ் மைனஸ் இருக்குது. பட் 8-12 இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்கும் 8-12 நெகட்டிவ் பண்ணுறது, பட் பெரும்பாலும் அந்த விதி கிரகம் வந்து அப்படி மறையக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். ஸோ இதுக்கு என்ன பண்ணால் உங்கள் சுயஜாதகம் எடுத்து பார்த்துங்க. டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தெளிவாக அந்த ஹாரோஸ்கோப்பில் சாட்டர்ன் என்ன டிகிரியில் இருக்குது, என்ன ஸ்டாரில் இருக்குது, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது தெரியல, எனக்கு ஒரு பக்கா ஹாரோஸ்கோப் வேணும்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து இப்போ நீங்கள் மொபைல் ஆப்பாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் போங்க, மொபைல் ஆப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஹாரோஸ்கோப் ரிசீவ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ், ஒவ்வொரு மாத பலன்கள் எல்லாத்துக்குமே அந்த ஜென்ரல் ஹாரோஸ்கோப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டீட்டெயிலாக சனி பெயர்ச்சியோடய பலன்களை பார்ப்போம். துலாம், துலாம்ன்ற ராசிக்கு இந்த சனி வந்து 5ஆம் இடத்தில் பெயர்ச்சி, அதாவது 4th house to 5th house கும்பமில் ஷிஃப்ட்டு. 5ஆம் இடத்து சனி ஒரு அதிர்ஷ்ட சனி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். துலாம்க்கு இது வரைக்கும் ராகுக்கு எதுவும் ஃபேவராக இல்லை, குரு அடிப்படையில் ஃபேவரான பிளானட்டே வந்து ஃபஸ்ட்டு கிடையாது. ஸோ சனி தான் ஒரே நம்பகத்தன்மையான ஒரு கோல். மாத கிரகங்களை வந்து புதன் சுக்கரன் வந்து எவ்ரி மந்த் தே வில் ஷிஃப்ட்டு. ஸோ மாத கோள்களில் உங்களுக்கு ஹார்ட்லி 8 மந்த்ஸ், ஒரு வருஷத்தில் வந்து 8 மாதங்கள் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். இப்போ சனியை நம்பி தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. ஜனவரி மாதம் 2023 இந்த சனி பெயர்ச்சி நடக்கும்போது 5ஆம் இடத்துல உள்ள சனி ஒரு அதிர்ஷ்ட சனி. எப்படி அதிர்ஷ்ட சனி? 5 லக்னம் 5 9 இதுதான் வந்து திரிகோண ஸ்தானங்கள். இந்த திரிகோண ஸ்தானங்களில் சனியோ அல்லது புதனோ அல்லது சுக்கரனோ அதிபர்களாக இருந்து அவர்கள் அந்த இடத்துக்கே வரும்போது அதிர்ஷ்டத்தை தராங்க. அந்த அளவில் நெக்ஸ்ட் 2.5 இயர்ஸ் ரஃப்லி April 2025 தான் சனி டிரான்சிட் நடக்குது மறுபடியும். ஸோ 2023 நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி 5ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய சனியை அதிர்ஷ்ட சனியாக மாற்றும். அது வந்து காற்று வீடு, வேகம், விவேகம், உங்களுடைய பலம், உங்களுடைய புத்தி, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய யுக்தி, உங்களுடைய தந்திரம், உங்களுடைய புகழ், இதெல்லாம் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட சனியாக இது மாறும். எப்படிலாம் பலன் கொடுப்பார்? சனியுடைய பார்வை எங்கே இருக்குன்னா 11th house 11வது வீடு. 11ங்கிறது உங்களுடைய லாபம், உங்களுடைய ஆதாயம், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய பதவி அதிகாரம், உங்களுடைய புகழ், உங்களுடைய வளர்ச்சிகள், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டாக கெயினாக கிடைக்கிறது, பிஸ்னஸில் நிறைய அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த் வர்றது, லக் என்ஹான்ஸ் ஆகிறது, இது வரைக்கும் உங்களுக்கு லக்கே இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணால் இந்த மாதிரி லக் நிறைய இருக்குன்ற மாதிரி ஃபீலிங் கொடுக்குறது, ப்ளஸ் வந்து சனி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வாரிசுகள் மூலியமான முன்னேற்றங்களை கொடுக்குறது, உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியங்கள்லாம் இப்போ வெளியில் கொண்டு வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய புண்ணியம் பண்ணேன், நான் நிறைய நல்லது பண்ணேன், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, இந்த முறை அந்த ஹெல்ப் தான் திருப்பி வரும். எப்போவுமே கடவுள் வந்து ஒரு கால நேரத்தை கணிச்சு வச்சுருப்பார். நீங்கள் விதைக்கிற விதையை வந்து உடனே அறுவடை நடக்காது. நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா உடனே திருப்பி பதில் உதவி உங்களுக்கு செஞ்சுட்டு அப்புறம் அதுக்கு வேல்யூவே இருக்காது. அதுக்கு வந்து பொறுமை, அந்த கால நேரம் அது அக்குமுலேட் ஆகும். எனி இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு விதையை விதைக்கிறீங்க, அது செடியாக மாறி அது வளர்ந்து அதுக்கப்புறம் அது பூ கொடுத்து, கனி கொடுத்து, காய் கொடுத்து, எல்லாம் பழம் கொடுக்கணும், அதுக்கு டைம் எடுக்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் விதைத்த ஏதோ என்றோ ஒரு காலத்தில், என்றோ ஒரு ஜென்மத்தில், இல்லை என்றோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் விதைத்த நல்ல விதைகளை அறுவடை செய்யக்கூடிய காலம் இந்த சனியுடைய 5ஆம் இடத்து பெயர்ச்சி. ப்ளஸ் நீங்கள் இந்த சமயத்துலையும் சில புண்ணியங்களை விதைப்பீங்க, சில நல்ல விஷயங்களை செய்ய போகிறீங்க, நல்ல காரியங்களை செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். சனி பார்வை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தா மேஷமில். மேஷம் வந்து துலாம்க்கு 7வது வீடு, அது வந்து கலஸ்தர ஸ்தானம். ஸோ கணவன் மனைவி இடத்துல சில காரசார விவாதங்கள்லாம் வரும், பட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் நல்லபடியாக அமையும், பிஸ்னஸ் கூட்டாளிகள்லாம் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிருவாங்க, அது உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. இப்போ லைஃப் பார்ட்னரோட சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அனுசரிக்கணும், தேவையில்லாத விஷயத்தை வந்து ஓவராக டிஸ்கஸ் பண்ணி சண்டையை வந்து வளர்த்துக்கக்கூடாது. அது இருந்தால் போதும், மேஷத்தில் உள்ள சனி பார்வையை நீங்களே பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி விருச்சிகத்தில் சனி பார்வை, உங்களுக்கு செகண்ட் ஹவுஸ் வருமான வீடு, சனி லெவன்த் ஹவுஸையும் பார்வையிடுறார், செகண்ட் ஹவுஸையும் பார்வையிடுறார். குடும்ப தேவைகளுக்காக நிறைய சேமிப்புகளை பண்ணுவீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபேமிலிக்காக ஒரு வீடு வாங்குவாங்க, ஃப்யூச்சரில் குழந்தைங்களுக்காக கொஞ்சம் சேவிங்ஸ் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி வைப்போம், இல்லைனா ஏதாவது கொஞ்சம் ஜுவல் சேர்த்து வைப்போம், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்போம். அதே மாதிரி சனி பார்வை லெவன்த் ஹவுஸில் இருக்குது. லெவன்த் ஹவுஸ்னால் என்ன, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஃப்யூச்சர் லைஃப்பில் ரிட்டையர் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட், ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் யாரை நம்பி நம்ம இருக்க முடியும், நம்ம இப்போவே பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பேக்கப் ஐடியா இதெல்லாம் தான் அந்த சனி பார்வை வந்து ரொம்ப துலாமுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ சேர்த்து வைக்கிறது, குழந்தைங்களை பார்த்துக்கிறது, அவங்களுடைய எதிர்காலத்துக்காக போடுற திட்டங்கள், உங்களுடைய வளர்ச்சிகளை வந்து பாசிட்டிவாக பயன்படுத்திக்கிறது, ஆதாயமாக கன்வெர்ட் பண்ணுறது, இதெல்லாம் இந்த சனி கொடுக்குற ஒரு எமோஷன். அதுதான் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன், பாசிட்டிவ் மோட்டிவேஷன். சில பேர் வாகனங்களை மாற்றுவாங்க, ஏன்னா நாலுலேருந்து சனி பயிற்சி அடைகிறாரு, வெஹிக்கல்ஸ்லாம் பழசாயிடுச்சு, புதுசாக ஒன்று வாங்கணுமா, வாங்குற ஐடியா வரும், வீடு வாங்குகிற ஐடியா நிறைய பேருக்கு வந்துடும். ஏன்னா செகண்ட் ஹவுஸ்லேயும் சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு வாங்குற ஐடியா, வீடு ஷிஃப்ட் பண்ணுற ஐடியா, புது வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் செய்து ஒரு ஃப்ளாட் ரெடிமேட் ஃப்ளாட் இருக்குது வாங்கிடுவோம், பழைய வீடே வாங்கிப்போவேன், பழைய வீடே வாங்கி ரெனிவேட் பண்ணுவோம், குறைஞ்சபட்சம் வீட்டை ரெனிவேட்டாவது பண்ணுவாங்க, பெயிண்டாவது அடிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சனி பயிற்சி தான் அது. ஸோ சனி பயிற்சி பழசெல்லாம் புதுசாக்குறது, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறது, ஒரு மாற்றத்தை செய்கிறது, எதிர்காலத்துக்குண்டான திட்டங்களை இப்போ தீட்டுறது, எதிர்காலத்துக்குண்டான தேவைகளை இப்போவே பூர்த்தி பண்ணுறது, இப்போவே ரெடி பண்ணி வைக்கிறது, சேர்த்து வைக்கிறது, அதுதான் இந்த சனி பயிற்சியுடைய அடிப்படையான தத்துவம். ஸோ துலாமுக்கு இது கரியர் வைஸ் பார்த்தாலும் கொஞ்சம் ஆதாயங்களை கொடுக்குது, பதவி முன்னேற்ற அதிகார ப்ரொமோஷன்ஸை கொடுக்குது, ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கும், அதிகாரம் உழைக்க வைக்கும், வெளிநாடு பிரயாணங்களெலாம் சப்போர்ட் பண்ணும், மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அவங்க எதை வந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஸ்பெசிஃபிக்காக இந்த கோர்ஸ் தான் எடுக்க போகிறேன், இதான் என்னோடய ஃபியூச்சர் லைஃப், இதான் என்னோடய ஃபியூச்சர் பிளான், அதுக்குறான கோர்ஸ் அண்ட் சாய்ஸ் வந்து கரெக்டாக எடுக்கிறது, ஒரு கிளாரிட்டி இன் மைண்டு கிடைக்கிறது, லாங் டேர்ம் திங்கிங், ஸோ ப்ராட் திங்கிங், இன்றைக்கி மட்டும் யோசிக்காமல் நாளைக்கு மட்டும் யோசிக்காமல் எதிர்காலத்துக்கும் இது பயன்படுமான்ற மாதிரி ஒரு சிந்தனையை கொடுக்கறது, அது மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, அதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். திருமணத்தில் உள்ள தடைகளை வந்து கொஞ்சமாக விளக்கிறது, இல்லைனா ரிலேஷன்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ஒரு மாதிரி மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள், மனக்குழப்பங்கள், வலி வேதனைகள், நோய்கள், உடலில் வந்து உள்ள உபத்திரவங்கள், உபாதைகள், இதெல்லாம் சிகிச்சை மூலமாக சரி பண்ணுறது, நார்மலாகவே பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கிறது, ஹெல்த்தியாக இருக்கிறது, நல்ல சாப்பாடை சாப்பிட்றது, பசியோட ருசியான உணவை எடுத்துக்கிறது, ஒரு ஒரு மாதிரி ஒரு மந்த நிலைமையிலேருந்து ஒரு மந்த நிலைமை நீங்கன்னா அப்படி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் அந்த சனி கொடுக்கும். ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்து சனி அதிர்ஷ்ட சனி, ஏதோ ஒரு லக்கு, சம் ஸ்மால் லக்காவது உங்களுக்கு நடக்கிறதுக்கு இந்த சனி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். எப்போவுமே துலாமுக்கு ஜென்மத்திலேயோ ஒன்பதுலேயோ இல்லை அஞ்சுலேயோ சனி வந்துட்டார்னா திரிகோணாதிபதிகள்லாம் ஒன்றா சந்திக்கிறாங்கன்னு அர்த்தம், அது மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய யோகம் இல்லை அதிர்ஷ்டம்னு எடுத்துக்கலாம். ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் துலாம். குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ராகு ஹெல்ப் பண்ணல, குரு ஹெல்ப் பண்ணல, இந்த சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரார், வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது சனி பெயர்ச்சியுடைய ஒரு பொது தொகுப்பை ஒரு ராசி மற்றும் லக்னத்துக்கு ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ராசி லக்னத்துக்கும் நிறைய நான் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். உங்கள் ராசிக்கு சப்போஸ் நீங்கள் மேஷ ராசியோ இல்லை கடகராசியோ இல்லை வந்து கன்னி ராசியோ இல்லை விருச்சிக ராசி ஏதோ ராசியில் இருக்கிறீங்க, சனி எங்கே இருக்காருன்னா அதுக்கு ஒரு பலனை நீங்கள் அப்படியே காமனாக அப்சர்வ் பண்ணிக்கலாம். உங்கள் லக்னம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்கள் லக்னத்துக்கு முதல்ல சனி ஃபேவரான பிளானட்டான்னு செக் பண்ணிக்கணும். மூணு விஷயம், சனி ஃபேவரான பிளானட்டா லக்னத்துக்குன்னு செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது, பர்த் ஷார்ட்டில் சனி எங்கே இருக்கார், உங்கள் ஜனனக்கால ஜாதகத்தில் லக்னத்துக்கு சனி எங்கே பொசிஷனாக இருக்குது, அது ஃபேவரபுளான பொசிஷனில் இருக்கா. மூணாவது நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி தசையோ சனி புத்தியோ நடக்குதா. ஸோ சனி தசை இல்லை சனி புத்தி நடந்துகிட்ருக்கா, அது கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். இந்த மூணும் கனெக்ட் ஆகிட்டு இந்த கோச்சாரத்தில் லக்னம் அண்ட் ராசிக்கு கரெக்டாக சனி ஃபேவராக இருந்தார்னா டெஃபினெட்லி ரிசல்ட்ஸ் வில் பி ஒண்டர்ஃபுல். அதுதான் நான் வந்து ரொம்ப கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன், சும்மா பொத்தாம் பொதுவாக உங்களுக்கு வந்து சனி பயிற்சி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்ல விரும்பலை. பட் ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கலாம், இந்த மூணு விஷயத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதை எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. லேர்ன் ஆஸ்ட்ரோவில் நிறைய சப்ஜெக்ட் 50 லெவலில் கிளாஸ் எடுத்திருக்கோம், அதை நீங்கள் பார்க்க பார்க்க ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து வீடியோஸ், நியூமராலஜி வீடியோஸ், ஜெமாலஜி, அதர் வீடியோஸ், நட்சத்திர பலன், 27 நட்சத்திரத்துக்கும் பலன் அப்லோட் ஆகிடுச்சு, அதாவது ஆல் 27 ஸ்டார்ஸ். சில பேர் இந்த நட்சத்திரம் இன்னும் போடலையா, அந்த நட்சத்திரம் இன்னும் போடலையான்னு கேட்டிருக்கீங்க, எல்லாமே அப்லோடட். நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போங்க, சேனலில் கிளிக் பண்ணுங்கள், பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஸ்டார் ப்ரிடிக்ஷன் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணுங்கள், எல்லா லைனாக வந்து வந்துகிட்டே இருக்கும், பார்த்துருங்க. அதே மாதிரி உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் இந்த சனி என்ன பண்ண போகிறாருன்றதுக்கு நான் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு வந்து விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். உங்கள் பர்த் சார்ட் தான் மஸ்ட்டு, எப்போவுமே நம்ம வந்து ஒரு டேட்டா வச்சுருக்கணும்ல. இப்போ எங்கேயாவது போகிறோம், வாட் இஸ் யுவர் ஹைட் அண்ட் வெயிட் கேட்டால் நம்ம வந்து அந்த ஒரு கார்டு வச்சுருப்போம், நம்ம ஹைட் எவ்வளோ இருக்குது, வெயிட் எவ்வளோ இருக்குது, நம்மளுடைய குறைகள் என்னென்ன டெஃபிஷியன்சி இருக்குது, இல்லை இதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது, அந்த மாதிரி தான் ஹாரோஸ்கோப். ஹாரோஸ்கோப் வந்து நம்மளுடைய ஒரு இமேஜ். நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்திங்கன்னா என்ன இருக்கும், உங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அப்படி இருக்கும், அவ்வளோதான். உங்கள் நீங்களே வீடியோ பார்த்தா அப்படி இருக்கும். ஸோ
உங்களுக்கு வந்து இந்த ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது நீங்கள் யார், உங்கள் விதி என்ன, உங்கள் விதியில் என்ன நடந்துட்டுருக்கு, என்ன தசை நடந்துட்டுருக்கு, அது என்ன பலன் கொடுக்க போகுதுங்கிறது அப்படியே உங்களுக்கு படமாக காமிக்கும். அதனால தான் உங்களை ஒரு ஒரு முறையும் நான் ஹாரோஸ்கோப் எடுத்துங்க எடுத்துங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போங்க, கூகுளில் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, இந்த பொது பலன் பயிற்சிகளை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, ரொம்ப துவண்டு போய் சில பேர் இருப்பாங்க, சில பேர் வந்து அஜாக்கிரதையாக இருக்கலாம், ஒரு சிலர் வந்து ரொம்ப கவலையோடு இருக்கலாம், சில பேருக்கு சில பலன்கள் வந்து இந்த சனி பயிற்சியால் நடக்குமான்ற கிளாரிட்டி இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ நான் தெளி தெளிவாக கொடுத்துருக்கேன். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷன்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணும்போது, ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கலாம், இல்லை 6 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஏதாவது வகையில் அந்த ராசியுடைய பலன்கள் பொருந்தும், இல்லை புரியும், இல்லை கொஞ்சம் அலர்ட் கொடுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் சாட்டர்ன் டிரான்சிட் நடக்கும்போது நான் நிறைய பேருக்கு வந்து திருமணத்தை பற்றியும் பர்சனல் லைஃப் எப்படி சாய்ஸ் எடுக்கணும், தொழில் எப்படி முதலீடு பண்ணணும், யார் ஜாக்கிரதையாக எல்லாமே கொடுத்தோம். இந்த முறையும் கொடுக்க போகிறோம். தனித்தனியாக முதல்ல ராசி பலன் கொடுத்துருவோம், அப்புறம் ஒரு தொகுப்பாகவும் கொடுப்போம். ஸோ கிளியராக நிறைய பேருக்கு நீங்கள் பகிர்ந்துக்கணுன்றதை நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்போர்ட்டாகவும், ப்ளஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது ரியலி லைக் யுவர் சேனல், எங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கைடன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, நிறைய விஷயத்த கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக புரிய நிறைய கமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க, யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். சனி பயிற்சி பலனை டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், ஸோ பாருங்கள். அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ் எல்லாமே கூட கொடுத்துருக்கேன். அதை எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சிக்க பாருங்கள். உங்கள் பர்சனல் சார்ட்டை கம்பேர் பண்ணிவிட்டு ப்ரிடிக்ஷனை பாசிட்டிவாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகெயின் லைஃப் ஹாரோஸ்கோப். பை ஃப்ரம் ஷங்கர் நாராயண். வணக்கம்.